சட்டைய வச்சு ஆடுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது. எங்க அப்பா கோமணத்தை வச்சு ஆடி இருக்காரு. வெளியே நிறுத்து. நானும் மானஸ்தான். நானும் என் சட்டையை வைக்கிறேன். வெளியே நிறுத்து. கொஞ்சேரி என் ட்ரான்ஸ்ஃபர் வைக்கிறேன். உனக்கு இல்லாத எனக்கு என்ன? சேர்ந்து ஒன்னா அழிவோம். நானும் என் வேஷ்டியை வைக்கிறேன். போடு சரியான போட்டி. ஆமா பெரிய வஞ்சிக்கோட்டை வாலிபன் நீ போடு. குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம் சார். அடடட நம்ம பத்திரக்காரர் மக நான் ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சர் வர்றாங்கன்னு சொன்ன உடனே யாரோ நினைச்சேன். கடைசியில நீங்க தானா? பாவம் லட்சுமின்னு பேரை வச்சுட்டு இந்த சின்ன வயசுலயே பூவையும் இழந்துட்டீங்க பொட்டையும் இழந்துட்டீங்க. எப்படியோ வருத்தம் தீந்துச்சு. என்ன வருத்தம்? நம்ம ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சரே இல்லைங்கிற வருத்தம் இருந்துச்சு. யாருக்கு? நம்ம பசங்களுக்கு தான். அது தீந்துருச்சு. நீ எதுக்கே வந்த? பிராக்டிஸ் இல்ல. ஆபீஸ் ரூம்ல இருக்குமா? அங்க இருக்கா? நீ வாங்க. ஒரு பொம்பளைய பாக்க விட மாட்டாரு. நம்மள மாதிரி வாத்தியார்களுக்கு அவ்வளவுதான். அங்க நோண்டு நோண்டுறான். யாராவது உயிரோட பதைக்கப்படுறா? ஐயா கிட்டி புள்ள ஆட்ட வேண்டாம் நமக்கு. ஏய் இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை. ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதான்டா. பாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பா பையன் கருப்பனுங்க பேர சவாஸ்கர் மாதிரி கிரிக்கெட் ஆடுறது. யா நீ போலியா? இது முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தனங்கிற பேர முத்து சர்மான் பேர மாத்திட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். ஏய் அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவா சிட்டும் கா. ஏய் அழகுறது அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காத. ஆமா இவங்க மூஞ்சி கௌரவம் அடிச்சு இந்த ஆடு. சரி நீங்க எல்லாம் போகடா. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார். தேய்த்தார். நிதானமாக புள்ளை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆள் வேசு ஓகே. அங்க எப்படி விளக்கமா ஒரு பெஞ்சு போயிடாமா? என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் வளர்த்துக்கிட்டு நீ ஆடா. கொலை கொலையா முந்திரிக்கா அழகான முறையில தந்தை கீழே வைத்து விரைக்காக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டு விட்டது. விஜயனிடம் தந்தை கொடுத்து மறந்து விட்டார். இதை பெற்று நீங்க என்ன நினைக்கிறேன் மிஸ்டர் விஜயன்? வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு இல்ல குண்டக மண்டக்காயிரும். டேய் அடிச்சுடாதடா பிரச்சனை ஏறா. சும்மாடா. என்னங்க தயார் பண்ணீங்க? வாங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வம்பு குறீங்களே வெக்கமால. டேய் அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா. அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்போ எங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரே அடி சொல்றீங்க? யோ இத பாரு பாடி பாடி வாய பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. கொடவக்காரர் மகடா நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக. நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? குடிச்சுக்கோ. இருடா அவளுக்கு அஞ்சு பேர் சாலுக. நீ சும்மாடா. இவளை இப்படியே விட்டா வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு அதான் எனக்கு வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும். விடுங்கடி அவன் என்ன பண்றான்னு பாத்துடலாம். மறுபடியும் அவன் வேணா நாக இழுத்து சாத்துருவாமா. இன்னைக்கு நாடுற ராகுகளா நாளைக்கு வச்சுக்கிறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன். உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா தந்தையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்ப ரேடியோ வளம்பத்துல இருக்கான் வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயகம் வாத்தியார் வீட்டு கோழியை தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா? கறி இருக்காது. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவனம் இருக்க. எனக்கு சாவ கறினா ஒத்துக்காதன்னு பார்த்தேன். சரி இன்னைக்கு சமாளிச்சுக்கலாம். திருடி திங்கறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல. விரையா இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த. உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம். ஏன்டா முத்தவக என்னடா இன்னைக்கு யாரா கோழியை கூ வைக்கிறது? நம்ம விஜயன் தான். என்னது? ஆமா நேத்து ஏமாற முடிஞ்சு வச்சு இன்னைக்கு ஓமரதானே. சரி விடு கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. உம்
நீங்களும் இங்க இருங்க, நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கத்திருங்க. என்ன ஏண்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியார பாத்துட்டாருன்னா? பாத்தா என்ன கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலதான். எங்க ஒண்டி கொண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி நீங்க இரு. வாத்தியானா வாத்தியா, எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான். என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? கோழி இன்னைக்கு போயிருக்கு, நான் கூண்டுக்குள்ள இருக்கேன். அப்ப நான் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். அடே உனக்கு என்ன திமிர் இருந்தா, டெய்லி கோழிய நறுத்திக்கிட்டு போயிருச்சு நறுத்திக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேலை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, இல்லைன்னா நான் கூட இந்த கோழிய நரிதான் திரு பறிச்சு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழிய காப்பாத்தத்தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சொல்ற கேளுங்க சார். முடியாது, நான் போறேன். நல்லது, அரே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? வா வா, காட்டி கொடுத்துட்டு இல்ல இரு, உன கவனிச்சுக்கிறேன். ஏய் மூடி இருந்த உடனே திறந்து பாத்துருவியா? நாங்க எருமைகளுக்கு பன்னெண்டு ஒன்றரை எம கண்டா சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசிக்கிறான். வாங்க, இவன் சொல்றதுக்கா விட்டுட்டு போறோம். வாங்கடா சாப்பிடலாம், வாடா நீ வாய. விஜயா ஒரு வாரத்துக்கு சாப்பிடணும். ஆமா எனக்கு ரெண்டு. உனக்கு என்ன கண்ணு போட்டியா? எனக்கு வச்சா போற வைமா? ஆமாம்மா, அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க. என் வயிறு அப்படித்தாங்க. ஏண்டா நான் முதல் பந்திய சாப்பிடல, உங்களுக்கு மூணாவது பந்தியா? என்னீங்களா? உங்க சில பேர் சத்தியமா நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, பொய் சொல்றாங்க. நல்லாவே சாப்பிட்டாங்க. எது நல்லா சாப்பிட்டாங்களா? என்ன இவா வகுத்துல அடிக்கிறாள? பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு ரெண்டு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல? நான் பாயசத்தை பார்த்து பத்து வருஷம் ஆச்சே. என்ன அப்படி அலையிறீங்களோ? பார்த்து பேசு. இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல. வாங்க போலாம். நான் வரல போடா. அப்ப நீங்க சாப்பிடுங்க, போறேன். டேய் ஜிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ எங்க ஜிலேபிய காணோம்? நான் தான் சாப்பிட்டேன். நம்ம எல்லாத்தையும் கல்யாண வீட்டுல வச்சு அவமானப்படுத்திட்டாருங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த பத்திரக்கடைக்கார பொண்ணு லட்சுமி இருக்காளே, அவதான். அவளை சும்மா விட கூடாது, எப்படியாவது பழி வாங்கணும். எஸ் ரிவெஞ்சி. அங்க போறடா. நம்ம நல்ல நேரம், அவ தனியா போறா. என்னடா பண்றது? ஒரு அருமையான ஐடியா. ஓகே ஓகே. தலை வரது போதும். போடியா சீட்டை போடியா. நானும் வரேன்டா. வேணா வேணா, நேத்தே கடை வச்சுட்டு பேச போயிடு. இவன் ஆட்ட முடிய போறே. அப்படின்னா நான் வரல. அப்ப நானும் வரல. என்ன சொன்ன? இதை உணர்ச்சி வசப்பட்ட. உணர்ச்சி வசப்பட்டியா? ஏன்டா அச்சா? நானும் உணர்ச்சி வசப்பட்டேன். டேய் விஜய் வரேன்டா. டேய் விஜயா இங்க வாடா. சந்தைக்கு போனியே, பொறி உருண்டை வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டியே, அதை வச்சுட்டு வா. ஒரு கை குறையுது. நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. எங்களுக்கு தெரியாம என்னடா பெரிய வேலை? வாடா. ஏதோ வேலை, வரல. ஆளை விடுங்களே. சரி. டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த வாயாடி லட்சுமி இருக்காள, அது அந்த பத்திரக்கடைக்காரன் பொண்ணு. இந்த ஊரை காலி விட்டு போயிட்டாங்க. ஊரை காலி விட்டு போயிட்டாங்களா? எப்படா? எஸ் நோ, இப்பதான் கடைசி பஸ் அப்படி போறாங்க. அவங்க தான் கடைசி பஸ் அப்படி போறாங்க. இவன் எந்த பஸ் அப்படி போறான்? லாஸ்ட் பஸ்ஸா இருக்கும். எங்கடா ரெண்டு ரூபாய்? இவன் திருடிட்டான். இந்த வயசுல திருடுறியா? ஏன் அடிச்சா? அவன் குனிஞ்சிட்டான். ஐயா ஏன் இந்த பைலட்டை குனிய விடாது, குனிஞ்சு அடிக்கிறாங்க. சீட்டை போடியா. Thank you.
இவங்கள ஜெயண்டி காசு ஆட்ட இருக்கு உனது கரையில இருக்கு நீங்க அங்க வாங்கிங்க போங்க ஓடுங்கயா ஓடுங்கயா டேய் வெட்டி வாடங்க ஓடியா ஓடியாப்பா வேகமா குழி வெட்டியா வெட்டناங்க எங்க வெட்டنا வெட்டிக்கடக்கார பக்கத்துல வெட்டناங்க அட பாவி இப்ப செத்து போனவன் அவட்டனடா வட்டி பணமா இருந்தா புதச்ச பணத்தை எழுப்பி கேப்பலடா ஐயோ அவன் அப்படி எழுப்பி கேட்ற கூடாதுங்கறத தான் குழி ஆளமா வெட்ட சொன்னேன் ஆளமா வெட்டனியா ஆளமா வெட்டிட்டேங்க டேய் நமக்கு ஜெயண்டி காசுல வாங்கிட்டியா அவன் சாகத்துக்கு முன்னாடி வாங்கி அவனுக்கு கால கொடுக்கணும் 20 அத கொடுத்துரு இந்தா ஓடு அப்ப நான் வரேங்க ஆஹா தெனே இப்படி நமக்கு வருமானம் வரக்கூடாதா தெனா ஒரு நிமிஷம் ஆகணும் அட ஏன்டா இப்படி சொல்றீங்க டேய் பிரசிடென்ட் இந்த ஊர்ல இதை விட சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு வேற என்னடா வழி இருக்குது நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷம்னா நாவலே முன்னாடி போய் நாட்டாம பண்றோம் ஏதோ 20 30 கிடைக்குது இந்த 20 30 வெச்சு பட்டை பட்டை உள்ள போன உடனே போட்டு ஒரு வாரம் ஆச்சு ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே வாடகைக்கு விடப்படும் கீழே ஒரு பொண்ணு என்ன வாடகைக்கா பார்த்தா தெரியல எப்படி இருக்கு நல்லா இருக்கு பேர் என்ன வெள்ளையம்மா வெள்ளையம்மாவா என்ன சொல்றீங்க இல்ல கட்டபொம்மன் படத்துல வெள்ளையம்மாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும் அதே மாதிரி நீங்க வெள்ளையம்மா வாச்சா மாடு இருக்கான்னு தேடி பார்த்தேன் இல்ல எவ்வளவு வாடகை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுனால தானே கேக்குறேன் என்ன வாடகை 30 ரூபாய் தராறு விலை போட்டிருக்கு ஆமா கையா கையா கைய எடுத்தா நொண்டி ஆயிடுவானே எதுக்கா கைய பிடிச்ச 30 ரூபாய் கொடுத்துருக்கேன் கைய பிடிக்க மாட்டேன் அது வீட்டுக்கு வீட்டுக்கா எவன் சொன்னது வாடகைக்கு விடப்படும்னு போர்டு எழுதி போட்டுவிட்டு கீழே நீ உட்கார்ந்துருக்க யோ வாடகைக்கு வீடு விடப்படும் தான் நான் எழுதி போட்டிருக்கேன் எவன் சொன்னா வாடகைக்கு விடப்படும்னு மொட்டை எழுதி போட்டிருக்கீங்க வீட்டை காணாம அது மழையில நனைஞ்சு போச்சு அதுக்கு நான் என்ன பண்றது மழையில நனையும் அதெல்லாம் முடியாது எவ்வளவு திமிருண்டா என் கையை பிடிப்ப எட அந்த விளக்க மாட்டேன் விளக்க மாட்டேன் அடிக்காத ஊர்ல உள்ளவன் எவனாவது பாத்திர போறாங்க சொன்னா கிடையா இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் அது ரெண்டும் என் கையில வச்சிருக்க அதாலையும் அடிச்சிருப்போ ரொம்ப நன்றி பாத்தியாரே உன் நிலைமையை பாத்தியா பொம்பளை கையால விளக்கு மாத்தாலும் அடி வாங்க வேண்டியதா போச்சு என்ன வாத்தியாரு சயின்ஸ் வாத்தியாரு அது தெரியுது ஆமா அந்த பொண்ணு என்ன உங்களை விளக்கு மாத்தா அடிச்சுட்டு போகுதா அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டுச்சு ஒன்னாம் கிளாஸ்ல சேர முடியுமான்னு வயசாகி போச்சு சேர முடியாதுன்னு அது என்ன தலையெல்லாம் விளக்கமரா இருக்கு இல்லையே நல்லா தானே இருக்கு என் தலையில இல்ல உங்க தலையில அடிச்சத பாத்துட்டியா பாத்தனே இரு பாக்கெட்ல பாதி விளக்கமரா இருக்குச்ச இந்தா இந்த நிகழ்ச்சி யார்கிட்டயும் சொல்லிடாத ஆண்டாவா அந்த பொண்ணு தினமும் இவரை விளக்கு மாத்தால அடிக்கணும் எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் இவ வருமானம் விளக்கு மாத்தல இருக்கு ஏய் காசு கரெக்டா போட்டாலும் கடைஞ்சல கூடாது ஒண்ணு என்னடா ரெண்டு தடவை ஜான் போடுற உங்களுக்கு என்ன கை பெருசு சுலபமா போட்டுருவீங்க எனக்கு சிறு சிறு ரெண்டு தடவை போடணும் நீ ஜான் போடுறது என்ன முழம் போட்டாலும் முடியாது விஜயா எனக்கு வேலை தாடுறா நான் வரலடா நீங்களே விளையாடுங்க சரி விடு ஒவ்வொருத்தர் முறை மாதிரி கையை வச்சுக்கிட்டு ரோட்டையே அளக்குறாங்க இந்த சூது நமக்கு ஒத்து வராது வேற என்ன தாடலாம் பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்ல அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும் அப்பா அம்மா மட்டுமில்ல உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரான என்னையும் தெய்வமா நினைக்கணும் சார் தெய்வம் பொடியெல்லாம் போடுமா சார் உட்கார்ரா வேதனாங்க யாரு சார் நீங்கதான் ஆமா மறந்துட்டேன் இது வேதனா யாரு நான் தான் சார் விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு தெரியாது சார் பெஞ்சுமலை ஏறி நின்றா பெஞ்சுமலை ஏறி நின்னா விமானம் தெரியுமா சார் விமானம் மட்டுமில்ல ஓட்டர் ஆளும் தெரியும் ஏறி நின்றா உனக்கு தெரியுமா தெரியும் சார் சொல்லு சகோதரர்கள் வெரி குட் நீயும் தான் என்கிட்ட படிக்கிற இவனும் தான் என்கிட்ட படிக்கிறான் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கான் பாத்தியா ஒரே வாத்தியார் தான் ரெண்டு பேரும் படிக்கிறீங்க ஏண்டா வித்தியாசமா இருக்கீங்க வாத்தியார் ஒருத்தர் தான் சார் ஆனா அப்பா வேற வேற அசிங்கப்படுத்திட்டான் சத்தம் போட்டீங்க வாய கிழிச்சிருவேன் நீங்க எல்லாம் படிச்சு பெரிய மனுஷனா ஆகணும் சார் என்னடா உட்காரலாமா சார் நில்றா நேத்து உங்க வீட்ல துணி துவைச்சு போட்டதுக்கு பாஸ் போறேன்னு சொன்னீங்கல்ல ஐயோ நாலு பேருக்கு முன்னால அசிங்கப்படுத்திட்டானே உட்காரு ஒரு மாசத்துக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு வரவானா லீவு ஆனா பாஸ் பாரு நான் இப்ப ஒரு கேள்வி கேப்பேன் எல்லாரும் டான் டான்னு பதில் சொல்லணும் இந்தியாவின் பிரதம மந்திரி யார் டான் டான் டேய்
ஒரு உதாரணத்துக்கு டான் டான் சொன்னேன்டா இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு நான் இல்ல சார் ஐயோ கிழிஞ்சது போ டேய் ஒழுங்கா பதில் சொல்லு இல்லனா உதவாங்க வேணி இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு ராஜீவ் காந்தி வெரி குட் ஜனாதிபதி யாரு வெங்கட்ராமன் வெரி குட் நீ வருங்காலத்துல மந்திரி ஆயிரு